வணக்கம். இன்னைக்கு மாடி தோட்டத்துக்கு தேவையான சில திங்ஸ் எல்லாம் வாங்கினா அதை பற்றி பார்க்கலாம். எங்கள் வீட்டு மாடியில் வந்து அந்த தொட்டியெல்லாம் வந்து கீழே சும்மா அப்படியே தான் வச்சுருக்கோம். ரெண்டு செங்கல் வச்சு இல்லை பழகு மேலெலாம் வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது மழை டைம்லலாம். அப்புறம் இலையெல்லாம் விருந்து வரும்போது அதை எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணும்போது பெரிய வேலை. அதனால் இந்த மாதிரி ஸ்டாண்டு வைக்கலான்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸ்டாண்டு வந்து நம்ம வெளியில் அப்படியே ரெடிமேடாக வாங்கினா அந்தளவுக்கு ஸ்ட்ராங் இருக்காது. ஆனால் நாங்கள் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கினோம். இந்த சிங்கிள் பீஸ் இது. என்னோட நீளம் வந்து 6 அடி இருக்கும், 1.5 அடி அகலம், 1 அடி உயரம். நம்ம சிமெண்ட் தொட்டினால பெரிய தொட்டியை வந்து 4 தொட்டி வைக்கலாம். அந்த அளவுக்கு இதில் ஸ்பேஸ் இருக்குது. இது மாதிரி இன்னும் 2 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி, 3 ஸ்டெப்ஸ் இருக்கிற மாதிரி நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம். இப்போதைக்கு இது 2 தான் வந்திருக்கு. இது மேலே வந்து திரும்ப நம்ம ஒரு கோட்டிங் வந்து பெயிண்ட் அடிக்கிறோம். இது ஏற்கனவே இது பட்டி மாதிரி அடித்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்னொரு முறை நம்ம அடித்தது அது வந்து துருப்பிடிக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1 வருஷத்துக்கு ஒரு முறை பெயிண்ட் அடிக்கணும். இதுக்கு மேலே நம்ம ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு அதுக்கப்புறம் தான் தொட்டி வைக்கணும். இது இனிமேல் க்ளீன் பண்ண எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு பின்பக்கம், வீட்டோட பின்பக்கம் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன், அதுக்காக வாங்கியிருக்கேன். டெரஸ் கடலில் பெரிய புத்தா வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த புத்தா வந்து கோலுபொம்மை சேல்ஸ் பண்ணும்போது எங்கள் கடையில் இருந்தது. இந்த லாஸ்ட்டு பீஸ் ஒன்று இருந்தது, எனக்கு வேணும்னு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது 1 அடி உயரம் இருக்குது, நல்லா பெருசாக பார்க்கவே அழகாக இருக்குது. இது அந்த செடிக்குள்ளே வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்தது, நான் வாங்கிட்டு கேட்போம். அப்புறம் கொஞ்சம் செடியெலாம் வாங்கிட்டு வந்தேன். இந்த செடியெலாம் வந்து டர்ட்டில் வாங்கிது, அப்புறம் கொஞ்சம் கேக்டஸு அதெல்லாம் வாங்கினேன். இது வந்து பெங்களூருக்கு என் தம்பி ஒரு முறை போயிருந்தப்போ அங்கேருந்து இட்டு வந்தது. ஆனால் ரொம்ப தூரத்துலேருந்து வந்ததுனால என்னத்துல கொஞ்சம் டல்லாக இருக்குது. இப்போ தான் ஒரு 2-3 செடி போயிடுச்சு. இந்த செடியெல்லாம் கொஞ்சம் பத்திரமாக வச்சுருக்கேன். இது எப்படி வரும்னு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஆனால் டர்ட்டில் வண்டி நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ். ரோஸ் எல்லாம் நான் சென்னை போகிறதுக்கு மேலே எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு போயிருந்தேன். அப்படியே காஞ்சி போன வந்து, ஆனால் இப்போ மழை வந்ததுனால எல்லாமே நல்லா தளிச்சிடுச்சு. இதுவும் நான் தொட்டி வாங்கி வைக்கணும். இந்த சாமந்தியெல்லாம் வந்து 50 ரூபான்னு பக்கத்தில் நர்சரியில் வாங்கினேன். இது ஆக்சுவலாக இது பெங்களூர்லேருந்து வந்தது 50 ரூபா. இந்த ஸ்பைடர் பிளான்ட்டும் 100 ருபீஸ்ன்னு வாங்கினது. இது ஒரு பிளான்ட் வாங்கினா போதும், அதுலேருந்து நிறைய குட்டி குட்டி செடியாக வந்துகிட்டே இருக்கும். மீதி எல்லாமே வந்து ரோஸ் தான். அப்புறம் ஒரு கிருஷ்ண கமலம், ஏற்கனவே எங்கிட்ட ஒரு 6 கலர் கிருஷ்ண கமல செடி நான் வாங்கி வச்சுருக்கேன், பூக்கலை அது. இப்போ இது நான் வந்து வயலட் கலரில் வாங்கினேன். இதுவும் பக்கத்தில் ஒரு நர்சரியில் தான் வாங்கினேன். இது எல்லாமே நான் இது தொட்டி வாங்கி செட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நான் இப்போ வாங்கின செடிங்கிறேன். இந்த செடியோட பேர் வந்து மயில் மணிக்கம். ஆக்சுவலாக இது வந்து நான் வாங்கலை, ரோட் சைடில் நிறைய செடி இது இருந்தது. அந்த விதையை எடுத்துகிட்டு போட்டாலே போதும். இந்த மாதிரி செடி பக்கத்தில் இருந்தோன்னா அந்த விதையை நம்ம எடுத்துகிட்டு வந்து போட்டாலே வளர ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம அமேசானில் இதெல்லாம் பார்த்தோன்னா நிறைய காஸ்ட் இருக்கும். ஆனால் இது வந்து சும்மா அது 0 பட்ஜெட் தான். இதெல்லாம் பக்கத்தில் செடி இருந்தால் அங்கேருந்து நம்ம விதைட்டு வந்து போட்டு வளர்த்துக்கலாம். இந்த செடியோட பேர் பால்சம், தமிழில் காசி தும்பன்னு சொல்லுவாங்க. இதுவும் நான் விதை எடுத்து வந்து போட்டு வளர்த்துறேன். இந்த செடியில் நான் டெரஸ் கடலை செட் பண்ணிவிட்டு நான் அடுத்த வெளியில் போடுறேன். தேங்க்யூ.